ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சி எது குறித்து பார்க்கப்படுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை, தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து, நான் கூட்டணியில் இருந்தேன் அல்லது இந்த அதிமுகவோடும் வருகின்ற கூட்டணியில் இருந்தேன் அப்படின்னா நான் தலைவர் பதவியை விட்டு விலகிடுவேன், நான் என்னுடைய தலைமையில் தனித்த ஒரு கூட்டணி அமைக்கணும் அல்லது என்ன தனித்து நிற்கணும் பாஜக அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கொள்கை முழக்கமாக இருக்குது அப்படின்னு அவர் நேற்று நடந்த பாஜகவினர் மத்தியிலான கூட்டத்தில் பேசியதாக தகவல்களும் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே போல் 2026 தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்னும் பாஜகவின் தொண்டர்கள் ஒரு சிலர் போடக்கூடிய பதிவுகளும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் இதையெல்லாம் வந்து எங்கே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதிமுகவோடு கூட்டணியை முறித்தது பாஜக அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை பாஜக எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு அதிமுக எடுத்த முடிவாக பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சூட்சமம் அடங்கி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கடை தேர்தலில் ரீசெண்டாக நடந்து முடிந்த அந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை அவர்களையும் தமிழக பாஜகவையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாரு நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவையும் அண்ணாமலையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கல, மதிக்கலை. ரீசெண்டாக கூட வந்து பார்த்துருப்பீங்க, பாஜகவில் இருந்த ஐடி விங்கை சேர்ந்த நிர்மல்குமார் அப்படிங்கிறவரையும் கூட இருந்த ஒரு சில பேரையும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலேயே ஒரு அதிமுக இணைத்து கொண்டார். அது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகளும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் போய் சேர்ந்த பிறகு இப்போ அண்ணாமலை வந்து ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல்லையோ அவ்வளோ ஆற்றாமலையோ இருந்துப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு கட்சி ரீதியாக நம்ம வளர்க்கணும், ஒரு தனித்த பேராற்றலோடு இயங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் தங்கள் கட்சியை வந்து இப்படி தான் வளரணும்னு நினைப்பாங்க. ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது கட்சியின் மீதான பார்வை கொண்டு தொலைநோக்கு சிந்தனையோடு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படி பார்க்கின்ற போது இந்த முடிவு அல்லது இந்த பேச்சு அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்லது வெஞ்சன்ஸ் அல்லது ஈகோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அண்ணாமலை பேசினதான் நம்மளால் எடுத்துக்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவின் வலிமை என்ன அப்படிங்கிறது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும், பேசி கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் தெரியும், பாஜகவினருக்குமே கூட தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பேச்சை அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அப்படின்ற செய்தி வெளியில் பரவிய உடனேயே இதே பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற சிலர் வந்து முக்கியமான முகங்கள் கூட வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை இந்த நேரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2024 தேர்தலுக்கான கூட்டணியை பற்றி பேசுவதற்கான நேரம் கிடையாது அப்படின்னு பேசியிருப்பதாக சில தகவல்களும் முடிவந்திருக்கிறது. என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக 100% கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தமிழக பாஜகவையோ அல்லது இந்திய அரசியல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளின் நிலையை குறித்து அறிந்த அனைவருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீ யாரோட கூட்டணி வைக்கணும், யாரோட வைக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியிலான முடிவுகளை எடுக்கக்கூடிய வலிமை அல்லது அதிகாரம் அப்படிங்கிறது டெல்லி தலைமைக்கு தான் இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் அண்ணாமலை கேட்டாகணும். அப்படி அமித்ஷாவுடைய பார்வையில் போன ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி வைக்கணும், வர வழி நமக்கு கிடையாது அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் நான் ஏன் தலைமையில் தான் அமைப்பேன், அப்படி மாற்ற எடப்பாடி பழனிசாமியோடையோ அதிமுகவோடையோ வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தலைவர் பதவியே வேணாம் அப்படிங்கிறாரு நம்ம அண்ணாமலை. ஆனால் இந்த விஷயம் டெல்லிக்கு ஒரு வேளை இது அஃபீஷியலாக இது கன்ஃபர்மேஷனாக ஒரு செய்தியாக இருந்துச்சுன்னா, தலைவர் பதவியே வேணாமாப்பா, சரி போயிட்டு வா அப்படின்னு டெல்லி தலைமை சொல்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா, பாஜக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, தலைமை மூலமாகலாம் ஒன்றும் எதுவும் வீரியமாக வந்து நடை போட்டுலாம் செய்யலை, கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு முதுகில் சவாரி செய்து அதன் மூலமாக பதவிகளை வாங்கி கொண்டு அதன் மூலமாக எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அமைச்சர்களையும் பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி தான் தமிழக பாஜக. அதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்கவே முடியாது. பாஜகவால் அதிமுகவுக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல கூட சொல்லிடவே முடியாது. அதிமுகவால் தான் பாஜகவுக்கு லாபம் அப்படின்னு நம்ம நிறைய காரணங்களை அடுக்கடுக்காக சொல்ல முடியும்.
இதுதான் கள யதார்த்தம் அப்படின்ற போது எதுக்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக நம்ம எல்லாருக்குமே எழுதும். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், இது தனிப்பட்ட முறையில் ஆற்றாமையின் வெளிப்பாடாக விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போனோன்னா 2024 அதிமுகவோட வாக்குகள் சிதைந்து விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது, ஒருமுகமாக நமக்கு வர வேண்டிய வாக்குகள் கண்டிப்பாக வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதிமுகவுக்கு நிரம்பவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதனால் அதிமுகவுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ கண்டிப்பாக அண்ணாமலை வேணுங்க, கண்டிப்பாக பாஜக வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலலாம் துளி கூட இல்லை அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகள் நம்மளால் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுக்க முடிகிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் நான் டிடிவியை போய் பார்ப்பேன், அம்மையார் சசிகலா அவர்களை போய் பார்ப்பேன், நாங்கள் வந்து ஒன்றா கூட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்க்கின்ற போது அண்ணாமலை தன்னுடைய தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு ஈகோ காரணமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை நிராகரித்து விட்டு தனித்து நின்று இது போன்ற சின்ன சின்ன இப்போது உதிரிகளாக இருக்கிற ஒரு நபர்களோடு அவர் சேர்ந்தார் அப்படின்னா அவரால் ஏதாவது சாதிக்க முடியும்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் கலை யதார்த்தம் அப்படிங்கிறது துளி கூட அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பேசி தான் ஆகணும். ஏற்கனவே பாஜகவின் தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுகவோடு இணக்கமாக போங்க, இணங்கி போங்க அப்படிங்கிற ஒரு கட்டளையை அண்ணாமலைக்கு பிறப்பித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற முறையில் நான் இந்த முடிவை சொல்கிறேன், திராவிட கட்சிகளோடு வளைந்து நெளிந்து குனிந்து செயல்படுவதற்கு பாஜக விரும்பலை, அது என்றைக்குமே அப்படி நாங்கள் விரும்பினது கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தூக்கி போட்டிருக்கிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். ஆனால் டெல்லி தலைமை, பாஜகவோட டெல்லி தலைமை அப்படிங்கிறது நிச்சயமாக அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்வதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்கவும் முடியுது. அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தொடர்பாக நான் பிரதமரை சந்தித்து பேசுவேன், மோடிக்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் கொஞ்சம் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து நெருக்கமாக பேசக்கூடிய சில விஷயங்கள் நம்மளால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கிறது. அதனால தான் அமித்ஷாவையும் ஜேபி நட்டாவையும் சந்தித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லாமல் நான் பிரதமர் மோடி சந்தித்து பேசுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது பாஜகவுடன் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட தலைமையை யாருமே விரும்பலை, அண்ணாமலை இந்த கட்சிக்குள்ளே வந்த பிறகுதான் ஆடியோ வீடியோ விவகாரங்கள் அப்படிங்கிறது தமிழக பாஜகவில் பூதாகரமாக மாறுச்சு. தமிழகத்தினுடைய பாஜகவில் ரொம்ப நாட்களாக ஒரு முகமாக இருந்த திரு கே டி ராகவன் அவர்கள் இன்றைக்கு தமிழக பாஜகவில் காணாமல் போயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாஜக தலைவராக இன்று இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் அப்படின்னு வெளி வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தது போதும், அடுத்த ஒரு இள ரத்தமாகவோ அல்லது அடுத்த ஒரு மூத்த ரத்தமாகவோ நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்கள தமிழக பாஜகவுக்கு தலைவராக நம்ம போடணும், அப்போ தான் தமிழக பாஜகவின் வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அண்ணாமலை அவர்கள் மனசில் இன்னுமே நாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நாம் ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் அவர் வந்து கட்சி தொண்டர்களையும் அணுகிறாரு, மக்களையும் அணுகிறாரு, ஊடகங்களையும் அணுகிறாரு அப்படின்னு ஏற்கனவே பல அரசியல் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி டக்குன்னு கொஞ்சம் நம்ம பார்த்து முறைச்சிட்டோன்னா அவர் அப்படியே மனசை வச்சுப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அண்ணாமலை அவர்கள் தன் கூட்டணி கட்சிகளையும் பார்க்குறாரு. கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது அவர்களை ஊக்கப்படுத்தணும், அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க நம்ம தனித்து போட்டி தான், வாங்க நம்ம வந்து நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடலாம். அது அந்த நேரத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். ஆனால் கலை யதார்த்தம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எந்த வகையிலுமே ஆதரவாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பாஜக அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சியாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய தனித்து போட்டி அப்படிங்கிறது கூட ஓரளவுக்கு அமல்படுத்தி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தேசிய கட்சி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கே தெரியும் அப்படின்னும்போது அண்ணாமலையின் இந்த பேச்சு அப்படிங்கிறது விரக்தியின் வெளிப்பாடு, அண்ணாமலையுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கலாகவும் இதை தினம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் 2024 இதற்கு மேலேயும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த பேச்சு அப்படிங்கிறதே விரிசலின் முறிவின் தொடக்கமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதற்கு மேலே அண்ணாமலை போய் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் அப்படின்னும், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீட் பண்ணார் அப்படின்னும் நினச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிறது போல தான் இன்றைய களச்சூழல் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2024 அதிமுக தனித்து போட்டிட போகிறதா அல்லது பிஜேபி தனித்து போட்டிட போகிறதா அப்படின்னு. நன்றி, மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.